செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வந்தவாசி டூ சோத்துப்பாக்கம் சாலையில் கீதா திருமண மண்டபம் எதிரில் திருவண்ணாமலை மாவட்டம் வெளியம்பாக்கம் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வீட்டு வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த போது 45 வயதான வசந்தா, அவரோட மகன் 25 வயதான கார்த்திக் இவர்கள் மீது லோடு வாகனம் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி மேல்மருவத்தூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து சம்பந்தமாக மேல்மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.